கடந்த 2 வருடங்களாகவே கடன் சூழ்நிலையின் காரணமாக சில அவமானங்கள், வாழ்க்கையில் முன்னேற்றமே இல்லாத நிலைமை, பொருளாதாரம் மற்றும் பணத்திலும் மிகப்பெரிய அளவில் தட்டுப்பாடு, மகிழ்ச்சியே இல்லாத மனவாழ்க்கை, குடும்பம் மற்றும் அண்ணன் தம்பி உறவுகளுக்கிடையே நிறைய பிரச்சனைகள். சமீப காலமாக சந்தோஷத்தையே மறந்திருக்கும் மகர ராசிக்காரர்களுக்கு ஒரு இனிமையான நேரம் வரப்போகின்றது. உங்களுக்கு ராகு கேது பெயர்ச்சியானது அக்டோபர் 30 வரப்போகிறது. இதுவரை உங்களுக்கு 4 பாவகத்தில் ராகு பகவான் இருந்து உடல் நலன் சார்ந்த சில பிரச்சனைகளையும் தாயுடன் கருத்து வேறுபாடையும் வீட்டில் நிறைய தொந்தரவுகளையும் உருவாக்கி கொண்டிருந்தது. முக்கியமாக வேலையில் எந்த வேலைக்கு சென்றாலும் திருப்தி இல்லாத தன்மை, அங்கு நிறைய பிரச்சனைகள் ஏற்படுவது, சில தொழிலில் இடர்பாடுகள், தேக்கங்கள், உங்களுடைய பொருளாதாரமானது அதிக அளவில் தேக்கப்பட்டு அவைகள் பிரச்சனைகளுக்கு உள்ளாகி இருந்தது. ஆனால் இனிமேல் இந்த கேது பகவான் உங்களுக்கு அளித்து கொண்டிருந்த அனைத்து இடர்பாடுகளும் நீங்கி நீங்கள் மிகப்பெரிய அளவில் முன்னேறப் போகிறீர்கள். நம்முடைய சக தொழிலை செய்யும் மற்ற வியாபாரிகள் மற்றும் தொழிலாளிகள் அனைவருமே லாபம் கண்டு கொண்டிருக்கும் இந்த நிலைமையில் நாம் மட்டும் நஷ்டமடைந்து கொண்டிருப்பது நமக்கு மன வருத்தத்தை அளித்திருக்கும். முயற்சி செய்தே முடியாமல் துவண்டு கிடக்கும் மகர ராசிக்காரர்கள் அனைவருக்கும் இனி அனைத்து முயற்சிகளிலும் வெற்றிதான். ராகு பகவான் இந்த நேரத்தில் 3 பாவகத்தில் இருப்பது உங்களுக்கு உபஜய ஸ்தானத்தில், முயற்சி ஸ்தானத்தில் மிகப்பெரிய போகக்காரகனான ராகு இருப்பது மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு வெற்றியை பெற்றுத்தரும். வேலைக்காக இடம் மாறுவது, மேலும் வீட்டை மாற்றுவது, உங்களுக்கு புதிதாக இடம் வாங்கி அங்கு வீடு கட்டுவது என அனைத்து சுபகாரியங்களும் இந்த நேரத்தில் அடுத்த 1.5 வருடத்தில் உங்களுக்கு நடக்கும். முக்கியமாக இந்த குரு பகவான் 2024 ஜூலை மாதத்திற்கு பிறகு உங்களுக்கு ராசியையே பார்ப்பதால் அந்த நேரத்தில் அனைத்து சுபகாரியங்களும் மிக நன்றாகவே இருக்கும். அந்த அடிப்படையில் ராகு கேது பெயர்ச்சியின் அடுத்த 9 மாதங்கள், அதாவது கடைசி 9 மாதங்கள் 2024 ஜூலை மாதத்திற்கு பிறகு நீங்கள் மாபெரும் முன்னேற்றத்தை அடையக்கூடிய வாய்ப்புகளை உங்களுக்கு பெற்றுத்தரும். இதுவரை உங்களுக்கு 10 பாவகத்தில் கேது பகவான் இருப்பதால் எந்த ஒரு தொழிலிலும் மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுத்திருக்க மாட்டார். ஆனால் இனிமேல் 9 பாவகத்திற்கு கேது பகவான் இருந்து உங்களுக்கு ஆன்மீக ரீதியான அதிக சிந்தனைகளை கொடுப்பார். அதே சமயம் உங்களுடைய குருமார்களிடம் அதிக ஆசிகளை பெற்றுத்தருவார். ராகு பகவான் இந்த நேரத்தில் 3 பாவகத்தில் இருப்பது உங்களுக்கு உபஜய ஸ்தானத்தில், முயற்சி ஸ்தானத்தில் மிகப்பெரிய போகக்காரகனான ராகு இருப்பது மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு வெற்றியை பெற்றுத்தரும். நீங்கள் தொழில் செய்து நஷ்டமடைந்த நிறைய பேர் இனிமேல் ஒரு தொழிலை செய்வதற்கான தைரியத்தை கொடுப்பார், அதில் வெற்றியையும் பெற்றுத்தருவார். இதுவரை சகோதர உறவுகளுக்கிடையே இருந்த பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கி இனிமேல் நீங்கள் சந்தோஷமாக சமரசமாக செல்வீர்கள். உள்ளூரிலிருந்து வெளியூர் சென்று படிப்பதற்காகவோ அல்லது வேலை செய்வதற்காகவோ விரும்புபவர்கள் இந்த சமயத்தில் நீங்கள் முயற்சி செய்யும் போது அது வெற்றியுடன் அமையும். திருமணத்திற்கு மட்டும் 2024 ஜூலை மாதம் வரை உங்களுக்கு தடை இருப்பதால் அதற்கு மேல் குருபலம் வந்து நீங்கள் அற்புதமான சுபகாரியங்களை செய்ய முடியும். மகர ராசியில் இருக்கும் உத்திராடம், திருவோணம், அவிட்டம் நட்சத்திரங்களில் பிறந்த அனைவருக்குமே ராகு தசாவானது கண்டிப்பாக அவர்களுடைய வாழ்க்கையில் வரும். அந்த ராகு பகவான் உபஜய ஸ்தானத்திலிருந்து நல்ல வலிமையுடன் உங்களுக்கு செயல்பட்டு நீங்கள் நினைத்த காரியங்கள் அனைத்திலும் உங்களுக்கு நல்ல ஒரு முயற்சியில் வெற்றியை பெற்றுத்தருவார். உங்களுக்கு அதிகமான தைரியத்தை தருவார், வீரியத்தை தருவார். அண்டை அயலார்களார் உங்களுக்கு அதிக பயனை தருவார். உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உங்களை சார்ந்தவர்கள் அனைவரும் அவர்களாகவே வந்து நிறைய உதவிகளை செய்வர். இவை அனைத்துமே இந்த 1.5 வருடத்தில் கண்டிப்பாக நடக்கும். பூர்வீக சொத்து நீங்கள் தற்போது கேட்க போனால் அதில் சிறு பிரச்சனை வந்து பிறகுதான் சரியாகும். ஏனென்றால் தேவையற்ற வம்பு வழக்குகள் தற்சமயம் வருவதற்கு சில வாய்ப்புகள் உண்டு. ஆனால் அதில் நீங்கள் கண்டிப்பாக வெற்றி பெறக்கூடிய அமைப்பும் உண்டு. உங்களுக்கு குடும்பஸ்தானத்திலேயே சனி பகவான் இருப்பதால் தேவையற்ற வாக்குவாதங்கள், பிரச்சனைகள் குடும்பத்தில் கண்டிப்பாக ஏற்படலாம். அதனால் குடும்பத்தில் தேவையில்லாமல் நீங்கள் வாய்விட்டு உங்களால் பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொள்ள வேண்டாம். முக்கியமாக பணம், காசு, பொருள் அனைத்தும் கொடுத்து வாங்குதல் தற்போது கூடவே கூடாது. அதனால் தேவையில்லாமல் பிரச்சனைகள் ஏற்படும். இந்த விஷயங்களில் மட்டும் நீங்கள் கவனமாக இருந்து கொள்ளுங்கள். தந்தையின் உடல் நலனில் சிறிது கவனம் தேவை. இதுவரை நீங்கள் முயற்சியே எடுத்தாலும் அதில் தோற்றுக்கொண்டிருந்திருப்பீர்கள். ஆனால் இனிமேல் அதில் வெற்றி பெறுவீர்கள். ஓம் சிவாய நமக. நமசிவாய. வாழ்க வளமுடன்.